YouTube தோழிகளுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சமையல்ல என்ன பார்க்க போறோம்னா பாலக் எக் புலாவ் பார்க்க போறோம்ங்க. ரொம்ப நல்லது கையில உடம்புக்கு. 10 நிமிஷத்துல சட்டுன்னு இதை நம்ம செஞ்சிரலாம். குழந்தைகளுக்கெல்லாம் உடம்புக்கு அவ்வளோ நல்லது. நம்ம காலையில இந்த புலாவை பண்ணி நீங்க டிஃபனுக்கு குழந்தைங்களுக்கு கொடுத்து விட்டீங்கன்னா கொஞ்சம் கூட மிச்சம் வைக்க மாட்டாங்க. அப்படியே நல்லா சாப்பிட்டு வருவாங்க. அவ்வளோ டேஸ்டா இருக்கும். ரொம்ப நல்லது கூட. அதுதான் இன்னைக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி வீடியோ பாக்குறவங்க லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கீழே இருக்க பெல் ஐக்கானை டச் பண்ணுங்க ஃப்ரெண்ட். இப்ப தேவையான பொருள் என்னன்னு பார்க்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து பாலக் எக் புலாவுக்கு வந்து பாலக்கீரை பாருங்க, இந்த அளவுக்கு நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி நம்ம வந்து இதில் வந்து மண் இருக்குங்க. இது நல்லா ஒரு 4-5 டைம் தண்ணியில் அலசிட்டு இதை நம்ம இப்படி எடுத்து வச்சுருக்கோம். அடுத்தது பாருங்க, முட்டை வந்து நான் 2 முட்டை நான் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது சின்ன வெங்காயம் பாருங்க, இந்த அளவுக்கு குட்டி குட்டியாக கட் பண்ணி நான் இவ்வளோ சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது இந்த புலாவுக்கு வந்து நம்ம வந்து மிளகாத்தூளோ இல்லை வந்து பச்சை மிளகாயோ எதுவும் போடக்கூடாதுங்க. காஞ்ச மிளகா தான் இதுக்கு வந்து காரம். அதனால காஞ்ச மிளகா வந்து நான் இந்தளவுக்கு. அடுத்தது வந்து இது புலாவ் இல்லைங்களா, அதனால வந்து பாருங்கள் சாதம் வந்து நான் இப்படி உதிரி உதிரியாக இப்படி வடித்து எடுத்து வச்சிருக்கேன். இந்த புலாவுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து நீங்கள் வந்து உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணலாம், காளான் ஃப்ரை பண்ணலாங்க. நான் வந்து இன்றைக்கி உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணுறதுக்கு நான் உருளைக்கிழங்கு வந்து இப்படி கட் பண்ணி நான் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். வெளியே எடுத்து வச்சா உருளைக்கிழங்கு கருத்துரும், அதனால் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ வந்து இந்த புலாவும் இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரையும் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம கொஞ்சம் ஆயில் ஊற்றிருக்கோம். இதில் வந்து இந்த பாலக்கீரையை போட்டு ஒரு கொஞ்ச நேரம் கொஞ்சம் ஃப்ரை பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம இது புலாவ் இல்லைங்களா, அதனால் நம்ம ஒரு ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம தனியாக கொஞ்சம் நேரம் எடுத்து இந்த தண்ணியெலாம் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சமாக போட்டு இதை ஃப்ரை பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் நம்மளுக்கு வந்து இந்த பாலக்கு வந்து இந்த அளவுக்கு நம்மளுக்கு நல்லா அந்த தண்ணி நம்ம போட்டோம் பார்த்தீங்களா, அந்த தண்ணியெலாம் நல்லா சுண்டிடுச்சு. இப்போ வந்து இதை எடுத்து நம்ம தனியாக தட்டில் வச்சுட்டு இனிமேட்டுக்கு எண்ணெய் ஊற்றி எப்படி இதை வந்து தாளிக்கலான்றதை பார்க்க போகிறோம். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து நம்ம இப்போ எடுத்து தனியாக வச்சுக்க போகிறோம். அந்த பாலக்கை பாருங்கள் எண்ணெய் இந்த அளவுக்கு ஊற்றிருக்கோம். இப்போ வந்து இதில் கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, தாளிப்பு இதை தாளிக்க போகிறோம். இப்போ கடுகு போட்டாச்சு, நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு, இதை வந்து இதுலேயே போட்டு நம்ம தாளிக்க போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவுக்கு வந்து பாருங்கள் நம்மளுக்கு போட்ட நம்ம கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பெல்லாம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சோம் இல்லைங்களா சின்ன வெங்காயம், இதை வந்து இதுலேயே நம்ம இப்போ போட்டுருக்கோம். கொஞ்சம் மிளகா இதையும் இதுலேயே போட்டு நம்ம வந்து நல்லா ஃப்ரை பண்ணணும். தேவையான அளவு உப்பு இந்த அளவுக்கு வந்து இது வந்து நம்ம போட்ட வெங்காயம், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, மிளகாலாம் இந்த அளவுக்கு ஃப்ரை ஆகிடுச்சி. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா முட்டை, இந்த முட்டையை வந்து நம்ம இதில் உடைச்சிருக்கோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இது முட்டை இல்லைங்களா, முட்டைனால கொஞ்சம் நம்ம வந்து அந்த அந்த வாடை வராமல் இருக்கிறதுக்காக, முட்டை வாசம் வராமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக நம்ம இது மஞ்சத்தூள் போட்டுக்கிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பெப்பர் வந்து இந்த அளவுக்கு நம்ம இடித்து வச்சுருக்கோம், இதையும் வந்து இதுலேயே போட்டுறப்போம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த அளவுக்கு நம்ம எல்லாம் சேர்த்தியாச்சு. அதில் தான் நம்ம எடுக்கணும் நம்மளுக்கு. நம்ம வந்து இப்போ நம்ம பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா கீரை, அதையும் நம்ம சாதத்தையும் போட்டு இதில் நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இறக்க வேண்டிதான் நம்மளுக்கு ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள் நம்ம எடுத்து வச்சுருந்த இந்த கீரையும் நம்ம இதில் போட்டுருப்போம். இதுலையாக இந்த சாப்பாட்டையும் நம்ம இதுலேயே போட்டுருப்போம். நம்மளுக்கு சூப்பரான ஒரு 10 நிமிஷத்தில் ரெடியாகிற நம்ம பாலக் எக் புலாவ் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. இது வந்து குழந்தைங்க மட்டும் இல்லை, பெரியவங்க ஆஃபீஸ் போகிறவங்களும் இதே மாதிரி நீங்கள் லஞ்சுக்கு காலையில் நீங்கள் செஞ்சு டிஃபன் எடுத்துகிட்டு போனீங்களா உள்ள கிழந்த வரிகளோட சூப்பர் அடிபடியாக இருக்குங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு ட்ரை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் உங்கள் வீட்டில் இதை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதை பார்த்துட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான ஒரு பாலக் எக் புலாவ் ரெடி ஆகிடுச்சு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம பாலக் எக் புலாவுக்கு வந்து நம்ம உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணணும்னு சொன்னோம் இல்லைங்களா, அது 10 நிமிஷம் ரெடினா இது 5 நிமிஷத்தில் நம்மளுக்கு உருளைக்கிழங்கு ஃப்ரை ரெடி ஆகிடுங்க. ஒன்றும் தேவையில்லை, இதில் வெங்காயம் எதுவுமே போடுறது இல்லைங்க. ஆயில் ஊற்றி கடுகு போட்டுட்டு நம்ம கருவேப்பிலை போட்டுட்டு உருளைக்கிழங்கு போட்டு கொஞ்சம் வெந்தவுடனே நம்ம வந்து ரெட் சில்லி பவுடர் போட்டு நம்ம ஃப்ரை பண்ண வேண்டிதான். அது எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்ப்போம். இப்போ வந்து ஆயில் ஊற்றிட்டோம், இப்போ வந்து பாருங்கள் நம்ம கடுகு போட போகிறோம். இப்போ வந்து கடுகு நம்மளுக்கு வந்து வெடிச்சிருச்சு, இப்போ கருவேப்பிலை பாருங்கள் நம்ம போட போகிறோம். மஞ்சத்தூள் தேவையான இது நல்லா வதங்கினா போதும். அப்புறமேட்டுக்கு நம்ம ரெட் சில்லி பவுடர் போட்டு நம்ம இறக்க போகிறோம். சீக்கிரம் ரெடி ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நம்மளுக்கு நம்மளுடைய பாலக்
எக்கு இதுக்கு புலாவுக்கு வந்து மொறு மொறுன்னு நம்ம வந்து உருளைக்கிழங்கு ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இது வந்து ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும், ஒரு அஞ்சு நிமிஷம் கூட தேவையில்ல, ஒரு ரெண்டு நிமிஷம் உருளைக்கிழங்கு நம்ம மஞ்சத்தூள் போட்டோம் இல்லைங்களா. மஞ்சத்தூளில் வெந்ததுக்கப்புறம் ரெட் சில்லி பவுடர் தான் இதுக்கு போடணும். ரெட் சில்லி பவுடர் கடைசியாக போட்டு ஒரு அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் நம்ம இது ரெடி ஆகிடுங்க. இப்போ வந்து நம்மளுக்கு இந்த உருளைக்கிழங்கு வறுவல் வந்து ஃப்ரை வந்து ரெடி ஆகிடுச்சு.